தென்னிந்தியாவின் சோழ மண்டல கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்திருந்தது. அக்காலத்தில் புதுக்கை, புதுக்கா, புதுக்கே, போந்திச்சேரி, வேதபுரம், வேதபுரி, புதுக்கா, அகத்தீஸ்வரம், சண்முகாபுரம், கொலைசேரே, உதேக்ஷேயிரா, புதுச்சேரி, புதுச்சேரி, புதுவை, பாண்டிச்சேரி என புதுச்சேரியின் வரலாற்றில் பல்வேறுபட்ட காலகட்டத்தில் இந்த பெயர்கள் வழக்கத்தில் இருந்து வந்து இப்போது புதுச்சேரியாக அறியப்படுகிறது. கிறிஸ்துவ சகாப்தத்திற்கு முன்னரே ஐரோப்பியர்கள் காட்டுமிராண்டிகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலத்திற்கு முன்பே நாகரிகத்தின் உச்சியில் திகழ்ந்து கொண்டிருந்த யவனர்கள் என்று அறியப்பட்ட ரோமானியர்களும் கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் தமிழகத்தின் கடற்கரை பட்டினங்களான சாபேரிஸ் என்ற காவேரி பூம்பட்டினம், பொதுக்கே என்று அறியப்பட்ட புதுச்சேரி மற்றும் சோப்பட்மா என்று அறியப்பட்ட சோப்பட்டினம் அல்லது எழில்பட்டினம் என்ற தமிழக கிழக்கு கடற்கரை துறைமுகங்களில் மதுபானம் கலந்த பழரசங்களையும் கலைத்திறன்மிக்க மண்பாண்டங்களையும் தங்கம் வெள்ளி நாணயங்களையும் இறக்குமதி செய்துள்ளதாகவும் இங்கிருந்து அணிகலன்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் மஸ்லின் பட்டுக்களையும் ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் அந்நாட்டவர்கள் தங்கள் பயண நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். பாண்டிய மன்னர்களின் அரண்மனைகளில் ரோமபுரியில் இருந்து வந்த வீரர்கள் காவல் காத்தனர் என்றும் அரண்மனை அந்தப்புறங்களில் மாதர்கள் யவனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட பழரச மதுவை பருக தங்கள் கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் குலுங்க பரிமாறி கொடுத்துள்ளனர் என சங்க கால நூல்கள் விவரிக்கின்றன. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேட்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு நாளுக்கு நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ரோமாபுரியில் இருந்தும் கிரேக்க நாட்டில் இருந்தும் வந்து வர்த்தக பரிமாற்றம் நடத்தியுள்ளதாக பிளினி மற்றும் தாலமி என்ற இரண்டு கிரேக்க பயணிகள் தங்கள் பயண நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு சான்றாக சங்க இலக்கியத்தில் கலித்துகை 88 புள்ளிக்கல்வன் புனல்சேர் பொதுக்கம் எனும் பாடல் தொடரில் பொதுக்கம் என்பது நெய்தல் நில கடற்கரை பகுதியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ள பொதுக்கம் என்ற சொல்லுக்கு தங்குமிடம் அல்லது மறைவிடம் என்பது பொருளாகும். தாலமி தமது பயண நூலில் கப்பல்கள் வந்து தங்கி செல்லுமிடமாகத்தான் பொதுக்கையை குறிப்பிட்டுள்ளார். எனவேதான் கிரேக்கர்கள் பொதுக்கா என்றும் பொதுக்கை என்றும் உச்சரித்துள்ளனர். சங்க காலத்தில் புதுச்சேரி சோழர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. சங்ககால சோழ நாடு தெற்கே வெள்ளாற்று பகுதியையும் வடக்கே வேங்கடமலையில் உள்ள புதுச்சேரியையும் எல்லையாக அமைய பெற்றிருந்தது. சங்க காலத்தில் அரிக்கமேடு தலை சிறந்த வணிகத்தலமாக விளங்கி வந்தது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அரிக்கமேட்டில் கிபி 18ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை நடத்திய அகழ்வாராய்ச்சியில் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கிபி 1945 ஆர் இ மாட்டிமர் வீலர் அரிக்கமேடு பற்றி விரிவான ஆய்வு நடத்தி பல அரிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். அவரது ஆய்வின் போது ரோம பேரரசர் மணிமுடியில் இருந்ததைப் போன்ற முத்திரை சின்னம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அது வியட்நாமில் உள்ள ஹனாய்க்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்ட ரவுலட்டெட் பானை ஓடுகளில் உள்ள எழுத்துக்கள் அக்கால தமிழ் வரிவடிவங்களை புலப்படுத்துகின்றன. அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மட்கள ஓடுகள் சிலவற்றில் தமிழ் பிராகிருத மொழி சொற்கள் இருப்பினும் அவை பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. இவை போன்ற பிராமி எழுத்துக்கள் தென்னாட்டு மலை முழைஞ்சுகளில் உள்ள கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன. எனவே இங்கு பௌத்த சமண மதங்களும் வளர்ந்து இருந்ததற்கான சான்றாக இதை கருதலாம். அரிக்கமேட்டில் நிலையான யவன குடியிருப்புகளும் கண்ணாடி மணி தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. பல்வேறு வடிவமுள்ள யவன மது குடுவைகள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது பற்றி புறநானூறு பாடல் 56 யவனர் நன்கலன் தந்த தன்கமிழ்த் தேரல் என்று குறிப்பிட்டுள்ளதை சான்றாக கருதலாம்.
இத்தாலியில் அரிசோ நகரத்து குயவர்களால் வணையப்பட்ட சிகப்பு நிறமுடைய அரிட்டையன் பானை ஓடுகள் அரிக்கமேட்டில் நிறைய கிடைத்துள்ளன. சங்க காலத்திலேயே அரிக்கமேட்டில் மஸ்லன் துணிகள் சாயம் தோய்க்க பெற்று அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்ததற்கு ஆதாரமாக அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சாயத் தொட்டிகள் மூலம் இதனை உறுதிப்படுத்தலாம். மதுவை ஒரு குறிப்பிட்ட காலம் பூமிக்கடியில் புதைத்து வைத்து பின்னர் பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கப்படும் கீழே கூரான அமைப்புள்ளதும் அளவில் பெரியதுமான உள்நாட்டு மதுச்சாடிகளும் இங்கிருந்து கிடைத்துள்ளன. சோழமண்டல கடற்கரையோரத்தில் நெல்லூரில் இருந்து கடலூர் வரை உள்ள பகுதிகளில் அப்போதைய ரோமானிய தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கிடைத்துள்ளன. இவை தவிர உரை கிணறுகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட காதணிகள், வேல்மூடிகள், துளையிடப்பட்ட தட்டுகள், இரும்பு வளையங்கள் போன்றனவும் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் புதுச்சேரியின் மனித வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஊசிட்டேரியில் கிடைக்கப்பெற்ற 25 சென்டிமீட்டர் நீளமுடைய கற்கோடாரி ஒன்று சான்றாக கருதப்படுகிறது. இக்கோடாரி பழைய கற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இறந்தவர்களை தாழியில் இட்டு புதைக்கும் வழக்கம் தென்னிந்தியாவில் கிமு 1000வது ஆண்டு முதல் கிபி 400வது ஆண்டு வரை வழக்கில் இருந்து வந்தது. இத்தாழிகள் யாவும் மண்ணால் செய்யப்பட்டவை. இறந்தவர்கள் மட்டுமின்றி மூப்பெய்தியவர்களும் இறக்கும் நிலையில் உள்ளவர்களும் இத்தாழிகளில் அடைத்து புதைக்கப்பட்டுள்ளனர். இவை போன்ற பல ஈமத்தாழிகள் சுற்றுக்கேணி, கோரிமேடு, மங்கலம், பிள்ளையார்குப்பம், முத்திரைப்பாளையம், வீராம்பட்டினம், பாகூர் ஆகிய ஊர்களிலிருந்து கிடைத்துள்ளன. பாகூரிலிருந்து கிடைத்துள்ள எலும்புகள், மணிகள் போன்றவைகள் கிமு 200வது ஆண்டிலும் கிபி 200வது ஆண்டிலும் இருந்து கிடைக்கப் பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. அரிக்கமேட்டில் இருந்த உலக சந்தையில் தமிழர்கள் வணிகத்தின் மூலமாக 600,000 பவுண்டு தங்கத்தை ஆண்டு வருமானமாக பெற்று வந்துள்ளனர். இதற்கு ரோமானிய அரசு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை மேற்கோள் காட்டும் விதத்தில் அகநானூறு பாடல் 48இல் யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு தமிழகத்தின் பல பொருட்கள் அரிக்கமேட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. எனவே தமிழர் தம் வரலாற்றை கூறும்போது அரிக்கமேட்டை தவிர்க்க முடியாது என அறிஞர்கள் கூறுகின்றனர். ரோமானியர்களும் கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் சோழ, பாண்டிய, பல்லவ, முகலாய பேரரசுகளும் வர்த்தக பரிமாற்றம் நடத்திய அரிக்கமேடு தென்னிந்தியாவின் மூத்த நாகரிக பூமி என்றால் அது மிகையாகாது. அரிக்கமேட்டுக்கு அருகில் உள்ள வீராம்பட்டினம் மற்றும் முருங்கைப்பாக்கம் ஆகிய ஊர்கள் சங்க காலத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றவை. வீராம்பட்டினத்தில் புறநானூறு 320வது பாடலை பாடிய வீர வெளியனாரும் அகநானூற்றில் 188வது பாடலை பாடிய வீரை வெளியன் சித்தனாரும் பெண்ணையாற்று பகுதியில் வாழ்ந்தார்கள். அதுவே இன்றைக்கு வீராம்பட்டினமாக அறியப்படுகிறது. மருங்கப்பாக்கம் என்ற இன்றைய முருங்கப்பாக்கம் காவிரி பூம்பட்டினம் என்ற துறைமுகம் போலவே அக்காலத்தில் ஒரு சிறப்புற்ற துறைமுகமாக விளங்கியது. கிபி 2வது நூற்றாண்டு முதல் சோழ, பாண்டிய, பல்லவ, விஜயநகர, முகலாய வம்சத்தினரின் ஆட்சி கட்டுப்பாட்டிலிருந்து வந்த புதுச்சேரியை கிபி 16வது நூற்றாண்டில் பிரெஞ்சு அரசு கைப்பற்றியது. வணிக வர்த்தகத்திற்காக இந்தியாவில் கால்பதித்த பிரெஞ்சு இந்திய கம்பெனி சென்னை சாந்தோமை கைப்பற்றி அதன் தொடர்ச்சியாக திருச்சி பாலிகொண்டபுரம் வழியாக வந்து 1673வது ஆண்டு பிப்ரவரி மாதம் புதுச்சேரியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. 1675வது ஆண்டு மே மாதம் 15வது தேதி
பிரெஞ்சு இந்தியாவின் முதல் ஆளுநராக புதுச்சேரியில் பிரான்சுவா மர்த்தேன் என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரெஞ்சு ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல இந்தியாவில் பரவச் செய்யும் முயற்சியில் மர்த்தேன் முழு மூச்சுடன் செயல்பட்டு 1688 ஆண்டு அக்டோபர் 17 செஞ்சி ஹவில்தார் ஹரிராஜாவிடம் 11,760 ரூபாய் கொடுத்து புதுச்சேரியில் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி பெற்றார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் இருந்து செஞ்சிக்கோட்டை வரை சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதை சான்றாக கருதலாம். இதன் குறிப்புகள் செஞ்சி கல்வெட்டிலும் உள்ளது. இதுபோன்று புதுச்சேரியில் உள்ள ஆலம்பாறை துறைமுகத்தையும் ஆனந்தரங்க பிள்ளையிடம் இருந்து பிரெஞ்சு அரசாங்கம் வர்த்தகத்திற்காக கையடக்கியது. அப்போது முதல் தொடர்ந்து 300 ஆண்டுகள் பிரெஞ்சு, பிரிட்டிஷ், டச், டானிஷ் போன்ற நாட்டவர்கள் புதுச்சேரியை மாறி மாறி ஆண்டு வந்தனர். ஆனால் அதிகமாக பிரெஞ்சுக்காரர்களே புதுச்சேரியை ஆண்டுள்ளனர். பிரெஞ்சு காலகட்டத்தில் ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்த புதுச்சேரி ஒரு நகரமாக மாற்றப்பட்டது. பிரெஞ்சியர் ஆட்சியில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் சந்திரநாகூர் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய ஆட்சி நடைபெற்றது. பிரெஞ்சியர் ஆட்சியில் 121 ஆட்சியாளர்கள் மற்றும் ஆளுநர்கள் புதுச்சேரியை ஆண்டுள்ளனர். அவர்களில் பிரான்சோ மர்த்தேன், டுய்விலியே, லெனுவார், டியூப்ளெக்ஸ், கோதையே, நெய்தி, லேமர், லூயி பன்மேன் போன்ற ஆளுநர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாவர். புதுச்சேரி ஆனந்தரங்க பிள்ளை பிரெஞ்சியர் ஆட்சி காலத்தின் வரலாற்று நிகழ்வுகளை அவரது நாட்குறிப்பில் எழுதி வைத்துள்ளது இன்றளவும் புதுச்சேரியின் வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு மகத்தான ஆவணமாக திகழ்கிறது. தொடர்ந்து 1880 புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. 1945 பிரெஞ்சு பகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு பிரெஞ்சு தேசிய சபை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் தே ஜீவரத்தினம் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரெஞ்சு தேசிய சபைக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் 1947 ஆளுநருக்கு பதிலாக பிரெஞ்சு குடியாட்சி ஆணையர் எனும் பதவி உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையர் கண்காணிப்பில் அரசாட்சி குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. முதல் உலகப் போரிலும் 2 உலகப் போரிலும் புதுச்சேரி இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய களமாக விளங்கியது. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயரால் அடக்கப்பட்டு விரட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல விடுதலை வேட்கை கொண்ட தியாகிகள் புதுச்சேரியை புகலிடமாக நாடினார்கள். 1888 பாலகங்காதர திலகர் தென்னிந்தியாவிற்கு வருகை தந்தபோது புதுச்சேரிக்கும் வந்து சென்றார். 1906 சென்னையில் தொடங்கப்பட்ட இந்தியா வார இதழுக்கு ஆசிரியராக பணியாற்றிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆங்கிலேய அடக்குமுறைக்கும் பத்திரிகை தடைக்கும் அஞ்சி 1908 செப்டம்பர் மாதம் புதுச்சேரிக்கு வந்தார். அப்போது புதுச்சேரியில் இருந்து இந்தியா இதழ் அச்சடிக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டு வந்தது. ஆனால் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையின் எல்லை மீறிய தொல்லைகளால் 1910 இந்தியா இதழ் நிறுத்தப்பட்டது. மகாகவி பாரதியார் புதுச்சேரியில் இருந்த காலகட்டத்தில்தான் மிகவும் பிரபலமான குயில் பாட்டு மற்றும் கண்ணன் பாட்டு போன்றவற்றை எழுதியுள்ளார். தலித் மக்கள் அதிகம் வாழ்ந்த உப்பளம் மாரியம்மன் கோவிலில் இருந்துதான் பாரதியார் தேசமுத்து மாரி என்ற பாடலை இயற்றினார். மகாகவி பாரதியின் சீடராக இருந்த பாரதிதாசன் தீவிர சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்.
பிற்காலத்தில் தமிழ் மொழிக்கு அழகு சேர்த்த ஒரு மாபெரும் கவிஞனாக அவர் புகழ் பெற்றார். இன்றைக்கும் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் மொழி வளர்ப்பு பாடல்கள் இயற்றிய பெருமை பாரதிதாசனையே சாரும். இது போன்று